ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான 5 ஹோம் தேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஹோம் தேட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கீழே உள்ள 5 ஹோம் தேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோம் தேட்டர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டடான ஒரு ஹோம் தேட்டர் தான். ஸோ லோ பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனோட ஒரு 5 ஹோம் தேட்டர் என்னங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வர மாட்டேது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலுமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஸோ வீடியோவை பார்க்கலாம். ஸோ நம்ம இடையில ஃபிஃப்த்தாக இருக்கிற ஹோம் தேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ஸ் ரிதம் பி 45 வாட்ஸ்க்கான ப்ளூடூத் ஹோம் தேட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் தேட்டரோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் வந்து பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இந்த ஹோம் தேட்டரில் இருக்கு. ஸோ உங்கள் மொபைல்லேயே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸோ சாங்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கேட்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஹோம் தேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ வைஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹோம் தேட்டராக இருக்குது. ஸோ இம்பாக்ஸுங்கிறது ஒரு நல்ல பிராண்டடான பிராண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு அண்ட் யூஎஸ்பி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பென்ட்ரைவ் இல்லைனா மெமரி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் தேட்டர் வந்து ஒரு பெட்டராக இருக்குது. ஸோ 5.1 சேனல் கொடுத்துருக்காங்க. 5.1 ஸ்பீக்கருங்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பேஸ் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான பேஸாக இருக்குது. ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தேட்டர் வந்து நம்ம வீட்டில் 5th பேஸில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கிற ஹோம் தேட்டர் மட்டுமே நீங்கள் வாங்குங்க. ஸோ உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஹோம் தேட்டர் வந்து ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே 4 ஹோம் தேட்டர் இருக்குது, அது என்னங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த ஹோம் தேட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,949 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோம் தேட்டர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கினா ஒரு நல்ல ஹோம் தேட்டராக இருக்கும். 5.1 இம்பாக்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கினா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இடையில 4th ஹோம் தேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் எஸ்பிஏ 8140B. ஸோ இது பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ்க்கான ஒரு ப்ளூடூத் ஹோம் தேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதோட சேனல் பார்த்தீங்கன்னா 4.1 சேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோம் தேட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப இது பார்த்தீங்கன்னா 4.1 சேனல் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மியான வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டரில் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூடூத் ஹோம் தேட்டர் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான பேஸ் ஆப்ஷன் வந்து இல்லை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பேஸ்லாம் வந்து சூப்பராகவே வரும். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ ஆப்ஷன் வந்து இந்த ஹோம் தேட்டரில் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃபங்க்ஷனல் பவர் ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஹோம் தேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோம் தேட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,390 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிலிப்ஸில் வந்து நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு 3 ஹோம் தேட்டர் இருக்குது, அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம இதில் தேட்டர் இருக்கிற ஹோம் தேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் ஜெப் ஜெல்லி ஃபிஷ் ப்ரோஸ். இது பார்த்தீங்கன்னா 73 வாட்ஸ்க்கான ப்ளூடூத் ஹோம் தேட்டர். ஸோ இது பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னாமல் 73 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டர் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஃபியூச்சராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே ப்ளூடூத் ஆப்ஷன் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற 2 ஹோம் தேட்டரும் கம்பேர் பண்ணுறப்ப இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4.1 சேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கிற ஹோம் தேட்டர் மட்டுமே வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெப்ரானிக் பிராண்டை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஒரு சூப்பரான பிராண்ட். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாங் லைஃபாக வந்து உங்களுக்கு வந்து ஜெப்ரானிக் வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு பிராண்டடான இதுதான். ஸோ இந்த ஹோம் தேட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,295 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.1 சேனல் தான், பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,295 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இடையில செகண்டாக இருக்கிற ஹோம் தேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் BT4440RUCF. ஸோ இது பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் ஹோம் தேட்டர் தான். இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன 3 ஹோம் தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பாக்ஸில் மட்டும்தான் வந்து ஏசி அடாப்டர் கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னாலும் ப்ளூடூத் வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 ஹோம்ஸ் வந்து சப்வூஃபர் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும்.
ஸோ ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் யூஎஸ்பி ஸ்லாட்டை வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஜெப்ரானிக் ஜெப் ஜெல்லி ஃபிஷில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே பார்த்துருந்தோம். இந்த ஜெப்ரானிக் பிடியில் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதனால தான் வந்து இது வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாய்ஸ்லாம் இல்லாமல் நல்ல தெளிவான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இந்த ஹோம் தேட்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி எல்இடி லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோம் தேட்டரில் கொடுத்த அதே ஆர்ஜிபி எல்இடி லைட் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா டிஸ்பிளே லைட் மட்டும்தான் எல்சிடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட் வந்து கலருக்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ 3299 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், இந்த ஹோம் தேட்டர் ட்ரை பண்ணலாம். பட் 4.1 சேனல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இடையில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஹோம் தேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் எஸ்பிஏ 4040B/94. ஸோ இது பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ்க்கான ப்ளூடூத் ஹோம் தேட்டர். ஸோ இதில் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 60 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 90 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 120 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் ஆல்ரெடி சொன்னாமல் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இந்த எல்லா ஹோம் தேட்டர்லேயும் இருக்குது. ஸோ ப்ளூடூத்தில் வந்து நீங்கள் மொபைலே கனெக்ட் பண்ணி சாங்ஸ்லாம் கேட்டுக்கலாம். மெமரி கார்டு ஸ்லாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப்எம் டியூனர் ஃபார்ம் ரேடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம் ரேடியோ ஆப்ஷனும் வந்து இந்த ஹோம் தேட்டரில் கொடுத்துருக்காங்க. பேஸ் பார்த்தீங்கன்னா ரிச்சான பேஸ் வந்து இந்த ஹோம் தேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிலிப்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான அண்டர் 5000 ரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தேட்டர் வந்துடும். ஸோ இதில் யூஎஸ்பி அண்ட் எஸ்டி கார்டு ஸ்லாட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் மியூசிக்லாம் பிளேபேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த ஹோம் தேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 ஹோம் தேட்டர்லேயும் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இம்பெக்ஸை தவிர. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருது. எல்இடி டிஸ்பிளே வந்து இந்த ஹோம் தேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னாமல் எல்இடி எல்சிடி எல்இடி அப்படிங்கிற மாதிரி 3 டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. 3 ஹோம் தேட்டரையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4999 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 5000 ருபீஸ்க்கு வந்து இந்த ஹோம் தேட்டர் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபர்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக கூட சான்சஸ் இருக்குது. இந்த 5 ஹோம் தேட்டரோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.